அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு இயல் ஒன்று கவிதை பேழை எங்கள் தமிழ் ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வேலா ராமலிங்கனார் இயற்பெயர் ராமலிங்கனார் சிறப்பு பெயர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் சிறப்பு தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் படைப்புகள் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் குறி குறிக்கோள் நெறி வழி பொருள் செல்வம் நற்செயல் அறம் நற்செயல் விரதம் நோன்பு புழுகிற தருகின்ற அருள் இரக்கம் அச்சம் பயம் போக்கி நீக்கி தமிழ்மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை நம் தாய்மொழி தமிழ் அருள் வழிகள் நிரம்பிய அறிவைத் தரும் கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் நம் தமிழ்மொழி அனைவரிடமும் அன்பு மற்றும் அறத்தை தூண்டும் அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகு தொகுத்து எழுதுக நம் தாய்மொழி தமிழ் அருள் நிரம்பிய அறிவை தருகின்றது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகின்றது தாய்மொழியை கற்றோர் தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவரையும் இகழ்ந்து பேச மாட்டார் கொள்ளாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் நம் தாய்மொழி அனைவரிடமும் அன்பு மற்றும் அறத்தை தூண்டும் அது அச்சத்தை போக்கி இன்பத்தை தரும் எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும் கவிஞர் தமிழை ஏன் தேனுடன் ஒப்பிடுகிறார் தேன் இனிமையானது தூய்மையானது மிக்கது இன்பம் கொடுப்பது அதை போல இனிமையானது தூய்மையானது மற்றும் சுவைமிக்கது இன்பம் கொடுப்பது தமிழ் எனவே கவிஞர் தமிழை தேனுடன் ஒப்பிடுகிறார் தமிழின் சிறப்புகள் சிலவற்றை எழுதுக உலக மொழிகளில் தொன்மையானது தமிழ்மொழி மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று இன்றும் இளமையோடு திகழ்கிறது நன்றி